கட்டுப்பட எது கட்டுவாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டுவாங்க, அழுக்கெல்லாம் படாது கன்ஃபார்மா. அவங்க போயிட்டு வந்தோடனே தோச்சிட்டு அதான் தோச்சிக்கணும், சோப்பு எல்லாம் தோய்க்க கூடாது, சும்மா அலசிட்டு அப்படியே அயன் பண்ணி வச்சிடணும். அயன் பண்ணி மடிச்சு வைக்க கூடாது, மடிச்சு வைக்கணும். மடிச்சுட்டு ஒரு கவர் இருக்குல்ல பிளாஸ்டிக் கவர், ஒரு ஒரு படிக்கும் ஒரு ஒரு கவர்ல வச்சிருந்தோம். அப்படி இருந்தாதான் அந்த மெயின்டெய்ன் பண்ணா அந்த புடவை லைஃப் டைம் அப்படி கொஞ்சம் வரும். ஆனா இப்போ ஒண்ணுன்னு சொல்றேன் ஒண்ணுன்னு, இப்ப யார் அப்படி பண்ணாம மடிப்புலயே ஒரு புடவை ஒரு புடவை இது போல அப்படி ஒட்டி ஒட்டி வச்சுக்கிறாங்களோ ஃபுல்லாவே, அவங்க எல்லா புடவையும் கலர் விட்டு போயிருக்கும், மடிப்பு போயிருக்கும். இது காட்டன் சாரி, இது காட்டன்ல வந்து ஒயிட் கலர் சாரி, இந்த பார்டர் எல்லாமே ஒன்றரை சைடு பார்டர் வரும். இந்த பாருங்க, நான் பிரிக்காம உங்களுக்கு சொல்லிட்டானா ஓகேவா, இந்த சைடு பார்டர் இருக்காது. இது வந்து கேரளா சாரி, அதுதான் கேரளா சாரி சொல்லிட்டேன், ஒன்றரை சைடு பார்டர். இது கேரளால இது பட்டு, அவங்களுக்கு இதுதான் பட்டு போடுவே. கேரளால இருக்கிறவங்க, கர்நாடகால இருக்கிறவங்க, எல்லா ஊர்ல இருந்து நம்ம இந்த இடத்துல இருந்து ஜரிகை போடுவாங்க. இது வந்து கேரளா சாரி, நல்ல வெள்ளி ஜரியா இருக்கு. நீங்க பெரியமா சாரி, பெரியமா சாரி அவங்கள்ட்ட சொல்லுங்க, நல்ல வெள்ளி ஜரியா. ஓகே, ஆமா, இது ஒரிஜினல் வெள்ளி கேரளா சாரி, நல்லா இருக்கு. அந்தல எடுத்துட்டு வருவாங்க, இது போகுமா கூச்ச போட்டுட்டு வருவாங்க. சார் இது போகுமா சார் அப்படின்னு லைட்டா கேட்பாங்க. நான் சொல்லுவேன், மேடம் இதுதான் மேடம் போவோம், இதுதான் பழைய ஜரிக, நல்ல ஜரிக மேடம், இது கன்ஃபார்மா போவோம் சொல்லி அதுக்கு நல்ல அமௌண்டா கொடுப்போம். இப்ப நீங்க 100 வருஷத்து சாரி எல்லாம் பாத்துக்கதா சொன்னீங்க, பாத்துக்கிறேன் மேடம். சோ அதெல்லாம் எந்த கண்டிஷன்ல ப்ரோ வரும் உங்ககிட்ட வரப்போ? இப்போ இது 50 வருஷம் சாரிஸ், இது ஒரு டேமேஜ் கூட இல்ல மேடம். இது ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல அவ்வளவு நல்ல ஒரு இதுவா பண்ணிக்கிறாங்க, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிறாங்க. இந்த கிளியரிட்டி உங்களுக்கு தெரியும், இப்ப பாருங்க இது கிழிக்க முடியல ஒண்ணமும். 50 சாரி 100 வருஷத்துல அந்த குவாலிட்டி நல்லா பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணுவாங்க. அந்த 100 வருஷம் அவங்க பக்குவமா வச்சுக்க முடியலன்னா, அந்த பீரோல ஒரே மடிப்புலேயே இருந்ததுன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க எந்த கஸ்டமர் வீட்டுக்கு நீங்க போனா கூட, கஸ்டமர் எல்லா கஸ்டமர் வீட்லயும் அவங்க மடிப்பு புடவை இருக்கு இல்லைங்களா, அந்த மடிப்பு இடத்துல எல்லாமே இப்ப நீங்க பிரிச்சு பாருங்க, அந்த மடிப்புல விட்டு போயிருக்கும். இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த சாரி இந்த மடிப்புல இருக்கு அப்படியே. இந்த மடிப்புல இது நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா விட்டு போயிரும், இப்படி விட்டு போயிருக்கும். அது அடிக்கடிக்கு பிரிச்சு பிரிச்சு மொட்டை மலை காய வச்சாதான் அது மெயின்டெய்ன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்லனா எல்லா வீட்லயும், ஆனா எல்லா வீட்லயும் மடிச்சுதான் வைப்பாங்க. இப்ப சொல்றப்பதான் தெரியுது, ஓ பட்டு சாரி இப்பெல்லாம் நம்ம மெயின்டெய்ன் பண்ண கூடாது. ஒரு கெமிக்கல் இருக்கு மேடம், ஓகே, அந்த கெமிக்கல் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி கஸ்டமர் கிட்ட காட்டுவோம். அந்த கெமிக்கல் இதுதான். ஓகே, இது வந்து வெள்ளியா இல்ல காப்பரான்றத டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிரோம். இப்ப கல்லிலயே கண்டுபிடிச்சிருவோம் நம்ம, மைன் கல்லிலயே கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் இந்த கெமிக்கலே நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், கஸ்டமர்கிட்ட சொல்லலாம். ஆமா சரி, எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாருங்க இது ஒரு கெமிக்கல், இது இப்படி வச்சோம்னா இந்த பாருங்க புகை வருது, புகை வருது. சில பேருக்கு வந்து புடவை வந்து பணம் எனக்கு வேண்டாம், சென்டிமெண்டா எனக்கு அம்மா அப்பா புடவை, அம்மா அப்பா எங்க அப்பா வாங்கி கொடுத்த சாரீஸ் கல்யாணத்துல, அதனால எனக்கு பணம் எனக்கு வேண்டாம், எனக்கு வெள்ளியா கூட அப்படின்னு சொன்னா கூட, இதோ பாருங்க இது போல ஒரு கஸ்டமருக்கு வெள்ளி வெள்ளியா கொடுத்துருவோம். பட்டுப்புடவை எது கட்டுவாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டுவாங்க, அழுக்கெல்லாம் படாது கன்ஃபார்மா. அவங்க போயிட்டு வந்தோடனே தோச்சிட்டு அதான் தோச்சிக்கணும், சோப்பு எல்லாம் தோய்க்க கூடாது, சும்மா அலசிட்டு அப்படியே அயன் பண்ணி வச்சிடணும். அயன் பண்ணி மடிச்சு வைக்க கூடாது, மடிச்சு வைக்கணும். மடிச்சுட்டு ஒரு கவர் இருக்குல்ல பிளாஸ்டிக் கவர், ஒரு ஒரு படிக்கும் ஒரு ஒரு கவர்ல வச்சிருந்தோம். அப்படி இருந்தாதான் அந்த மெயின்டெய்ன்ஸ் பண்ணா அந்த புடவை லைஃப் டைம் அப்படி கொஞ்சம் வரும். ஆனா இப்போ ஒண்ணு சொல்றேன் ஒண்ணுன்னு, இப்ப யார் அப்படி பண்ணாம மடிப்புலயே ஒரு புடவை ஒரு புடவை இது போல அப்படி ஒட்டி ஒட்டி வச்சுக்கிறாங்களோ ஃபுல்லாவே, அவங்க எல்லா புடவையும் கலர் விட்டு போயிருக்கும், மடிப்பு போயிருக்கும்.